ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லியோ மூவியோட அன்பனும் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதோடய லிரிக் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோட டெம்ப்ளேட் வந்து கீழே கொடுத்துருப்பேன். அதோடைய பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்த ஷோ ஆகும். அதை எடுத்து நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணோம், எப்படி இம்போர்ட் பண்ணோம், எல்லாமே எண்டில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்வேர்டு வந்து வீடியோ பார்க்காமலே வந்து கேட்காதீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்ரவுண்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கைன் மாஸ்டரில் ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணோம். இந்த ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எடிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்து எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு அண்ட் டேக் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எடிட் ஃபோட்டோ போங்க. லிங்க்கில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எகெயின் சேம் ஃபோட்டோவே மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கொடுங்க. சேம் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து கரெக்டாக இது இந்த ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸ்லேயே இப்போ நம்ம வைக்கணும். சைஸ் மாறவே கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுங்க. உங்களுக்கு ஃப்ரேமில் எந்தெந்த ஃபோட்டோலாம் வரணுமோ அந்த ஃபோட்டோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணுறேன், இதை கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி வர வைக்கணும். க்ராப் பண்ணோம்னா பார்த்து க்ராப் பண்ணிக்கோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றத. க்ராப் பண்ணிவிட்டு எதோ ரொட்டேட் பண்ணோம், இல்லை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம், பண்ணிக்கோங்க. இந்த லேயர் ஐக்கன் கிளிக் பண்ணி மூவ் டவுனுன்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் இருக்க மாதிரி இந்த ஃபோட்டோ தெரியும். இதேமாதிரி வந்து அடுத்த ஃபோட்டோவும் ஆட் பண்ணணும் நீங்கள். இதேமாதிரி வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ நீங்கள் மூணு ஃபோட்டோ போடலாம். இதை போட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி வந்து இந்த டெம்ப்ளேட்டை நம்ம சேவ் பண்ணி இதை அப்படியே கைன் மாஸ்டரில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். நான் அந்த கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணும்போது சொல்கிறேன், பாருங்கள். கைன் மாஸ்டரில் எப்படி ஃபாண்ட்டு ஆட் பண்ணால், ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. இப்போ உங்களுடைய ஃபைல் ஃபோல்டருக்கு போவோம். அதில் நீங்கள் எங்கே ஃபாண்ட்டு வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து உங்களுக்கு மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த அன்பனும் டெம்ப்ளேட் எல்லாமே கொடுத்துருப்பேன், கீழே ஃபோட்டோஸ் எல்லாமே. லேயர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும், இது எதையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாதீங்க, எதையும் மூவ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃபோட்டோ மட்டும் தான் வழக்கமாக எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி தான் ஃபோட்டோ மட்டும் தான் பண்ண போகிறோம். ஃபோட்டோ லேயர் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கணும், பேக்ரவுண்ட் மட்டும் அந்தமாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னு இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதாக. இதேமாரி இதில் வந்து ஒரு சில ஃபோட்டோலாம் அனிமேஷன் பண்ணியிருப்போம், ஃபோட்டோ வந்து மூவ் ஆகிற மாதிரிலாம். அதை வந்து நீங்கள் இந்தமாதிரி கட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோவும் அனிமேட் பண்ணணும். நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு கீழே கண்டு கொடுங்க. இதை வந்து இந்த எண்டில் வச்சுருங்க. இதோடைய இந்த ஃபோட்டோ லேயரோட எண்டுக்கு போங்க. எண்டில் வந்து அது எங்கே மூவ் ஆகணுன்றத வச்சுருங்க. நான் கொஞ்சம் அப்பில் மூவ் ஆகிற மாதிரி வைக்கிறேன், இல்லை எங்கேயாவது உங்களுக்கு எங்கே மூவ் ஆகணுமோ அங்கே வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகும். இதேமாதிரி வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவும் லைட்டாக மூமெண்ட்டோடு தான் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதாவது டெக்ஸ்ட்டு எதாவது மறைக்குது, இல்லை எதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட்டு தள்ளி வைக்கணும்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோக்கு மேலே வரணும்னா கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோக்கு மேலே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. சைஸ் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ மறைக்குதுன்னா நீங்கள் சைஸ் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமான ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். கரெக்டாக வந்து இந்த ஃப்ரேமில் வந்து எல்லா ஃபோட்டோவும் வர மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இதை மட்டும் நான் ஆல்ரெடி முன்னாடி காமிச்சிருப்பேன், ஒரு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பிக்ஸ்ஆர்ட்டில் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ண மாட்டிங்களா, அந்த ஃபோட்டோவை நம்ம ரீப்ளேஸ் கொடுத்தாலே போதும். மற்றபடி அனிமேஷன்லாம் அதுவே மூவ் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா மாறிடும். நீங்கள் வந்து இதை முன்னாடியே வந்து பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். மீதி ஃபோட்டோலாம் சேம், அதே ஃபோட்டோ தான். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க.
சப்போஸ் வந்து வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து அந்த ஃபோட்டோக்கும் பேக்ரவுண்டுக்கும் மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தால் கலர் டிஃப்ரென்ஸு, ஃபோட்டோ கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில், ஃபேமிலிஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். இந்த டெம்ப்ளேட் அவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ ஃபைனலாக போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டெம்ப்ளேட்டுடைய பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் ஒரு இடத்த வரும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எப்படி டவுன்லோட் பண்ணோம், எப்படி பாஸ்வேர்டு போனோம், எல்லாமே இந்த வீடியோடைய எண்டில் ப்ளே ஆகும். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் கிளம்புறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதில் வந்து 3D இருக்கேன்னு கிளிக் பண்ணுங்கள். அதை டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகுது தெரியும். இதே மாதிரி தான் எல்லா வீடியோக்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து எப்படி பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேர் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைல் வந்து எதில் இருக்கோ அதில் போங்க. இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓகேன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்தீங்களோ ரெண்டு பார்ட்டாக பாஸ்வேர்டு பார்த்துருப்பீங்க. அதை வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் இல்லை கேப்ஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ட்ராக ஆகும். இந்த மாதிரி ஒரு தனி ஃபோல்டரில் ஃபைல் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டே எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் எல்லா வீடியோக்கும். வேறு என்ன டவுட்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.